லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மக அரவிந்தனா எனக்கு உசுறு. இப்ப அவனுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரவிந்த் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான புள்ள. அரவிந்த் மாதிரியே என் பேர புள்ள வர நேரம் நம்மளோட எல்லாரும் பிரச்சனையும் தீந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். ராதிகா, வாழ்க்கை திரும்ப திரும்ப எல்லா வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்காது. கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா வாழற வழியை பாரு. அம்மா, நானும் நலங்கு வைக்கலாமா? அதுக்கு என்னப்பா, தாராளமா வை. என்ன ராதிகா, எப்படி இருக்க? சைலண்டா இன்னார நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். யாருக்கும் தெரியாம இந்நேரம் நீ கருவ அபார்ஷன் பண்ணிருக்கணும். அரவிந்த் பாஸ் முன்னாடி சீனை போட்டு அவரை நீ டென்ஷன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னு தானே நீ வருத்தப்படுற? இதெல்லாம் நடக்காம போறதுக்கு காரணமே நான் தான். உங்க அத்தைய நேர்ல பார்த்து கன்வின்ஸ் பண்ணி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரியும்டா, இதெல்லாம் உன் பிளானா தான் இருக்கும்னு. இதெல்லாம் பிளான் இல்ல ராதிகா, இந்த வீட்டோட வாரிச நான் காப்பாத்திருக்கேன். ஏய், இந்த கதையெல்லாம் விடாத. என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கு நீ போட்ட பிளான் தானே இது? பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு 1000 பிளான் இருக்கு. ஆனால் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கேன். அந்த வழியில் நீ போயிட்டு அரவிந்த் பாஸ் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பாரு, சரியா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி அதில்
நான் வாழணுங்கிற அவசியம் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ராதிகா, நல்லபடியா புள்ளைய பெத்தெடுத்து அப்பா கிட்டயும் பாட்டு கிட்டயும் கொடுக்கணும். நீயும் புருஷன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழணும். சமந்தி, நலங்கு வைக்கிறது நல்லபடியா முடிஞ்சது. நான் என் மருமகளை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். சம்பந்திமா, என்னடா இவன் இப்படி சொல்றான்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்றீங்க, மாப்பிள்ள வேற அங்க கோவத்துல இருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் என்ன செய்வார் ஏது செய்வார்னு எங்களுக்கு தெரியாது. பொண்ணு வேற வாயும் வயிறுமா இருக்கா. அப்புறம் ஒன்னு கடக்க ஒன்னு ஆயிட போகுது சம்பந்தியம்மா. அதெல்லாம் என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். என் மருமக இங்கதான் இருப்பான்னு அவன் கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்ல போறான்? ராதிகா, நீ கிளம்புமா போலாம். ராதிகா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா? என்னக்கா? இல்ல, அது அவ வாயும் வயிறுமா இருக்கும்போது நாள் நட்சத்திரம் பார்க்காம அனுப்ப முடியுமா? அதுவும் இல்லாம இது மார்கழி மாசம் வேற. தை மாசத்துக்கு அப்புறம் வேணா அனுப்புறமே. ஏய், புருஷ வீட்டுக்கு தானே போற, இதுக்கெல்லாம நாள் கிழமை வேணும். அங்கிருந்து வளகாப்பு நடத்தி கூட்டிட்டு வரும்போது நாள் கிழமை பார்த்தா போதும். நீ பேசாம. இல்ல சம்பந்தி, சங்கரி சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இது ரெண்டு உசிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேற. நல்ல நாள் பார்த்தே கூட்டிட்டு போறேனே, தை போற கட்டும். இல்லம்மா. பரவாயில்ல பார்த்திபா, இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, முக்கியமா நீயும் ரஜினியும் இருக்கீங்க, என் மருமகளையும் பேரப்பிள்ளையும் பாத்துக்க மாட்டீங்களா? ஐயோ, அது எப்படிமா? கண்டிப்பா நாங்க சந்தோஷமா பாத்துப்போம். அப்ப எனக்கு என்ன கவலை? சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன சம்பந்தியம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஆமாமா, நாங்க சாப்பாடு ரெடி பண்றோம், வாங்க. சரி வாங்க. ரஜினி, இந்தாங்க. தேங்க்யூ. அம்மா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு போயிடலாம். அதெல்லாம் எதுக்குமா, இதுவே போதும். பாரு, அங்கிள் எப்ப வருவேன் எப்ப வருவேன் கேட்டு போன் பண்ணிட்டே இருக்காரு. பரவாயில்லம்மா, எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இப்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் ராதிகாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வேற சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ரஜினி, என்ன பண்ற நீ? எனக்கு தாலி பிச்சை போட்டவன், அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இருந்தாலும் ராதிகா செஞ்சது பெரிய தப்பு தானம்மா. என்னமா பண்றது, விவரம் தெரியாம பண்ணிட்டா. அவளும் என் பொண்ணு மாதிரி தானே. அதுவும் இப்ப எங்க வாரிச கருவுல சுமந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அரவிந்தும் இதே மாதிரி மன்னிச்சு ஏத்துக்கணுமா? நானும் ராதிகா கிட்ட பேசுறேன். ஏத்துக்க மாட்டேன்னு வேற சொல்வானா அவன்? ஏண்டா, வெளியில சண்டை போடுற மாதிரி போட்டு உள்ள இப்படி ஒரு வேலைய பாத்து வச்சுட்டு ஏத்துக்க மாட்டேன்னு வேற சொல்றியான்னு அவன் வாய அடைச்சிட மாட்டேன். ராதிகாவும் வெளியேதான் சண்டை போடுறாள் தவிர, அரவிந்த் அவ என்னைக்குமே விட்டு கொடுத்ததே இல்லமா. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க. இல்லனா இப்படி நலங்கு வைக்கிற அளவுக்கு வந்திருக்குமா? எனக்கு தெரியும் ரஜினி. கண்டிப்பாமா, தை பிறந்ததுமே நான் அவளை அனுப்பி வைக்கிறேம்மா.
நீங்க தான் அவளை பாத்துக்கணும். அதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு சொல்லு. ரொம்ப நன்றிமா. இத பாரு, இப்பதானே நன்றி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. அப்படியே நீ எனக்கு நன்றி சொல்லணும்னாலும் பார்த்திபனுக்கு தான் சொல்லணும். பார்த்திபனா? என்ன பாக்குற? ராதிகா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லி என்ன சமாதானப்படுத்தி என்ன இங்க வர வச்சதே அவன்தான் ரஜினி. அம்மா, இந்த விஷயம் பார்த்திபனுக்கு எப்படி தெரியும்? அத நீ அவன்கிட்ட கேளு. நல்ல வேளை பார்த்திபன் விஷயத்த என்கிட்ட சொன்னான். ராதிகா இதுக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்குன்னு அரவிந்த் கிட்ட சொல்லிருக்கா போல இருக்கு. ஆனா அரவிந்த் அதை நம்பாம விட்டுருக்கான். என்னமா சொல்றீங்க? பயப்படாதம்மா, இப்பதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல. நாம அரவிந்த் கிட்ட பேசிக்கலாம். சம்பந்தி அம்மா, எங்க இருக்கீங்க? உங்க அம்மா என்ன தேடி வராங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ரஜினி இருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரலாம், வாங்க உள்ளே போயிடலாம். இல்லங்க, இந்த ஸ்டோரியில ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நடக்க போகுது. முக்கியமான ஒருத்தர் வரப்போறாரு. அதான் வாங்க. யாரு? அப்புறம் சொல்றேன், வாங்க. அட உள்ள வாங்க. ராதிகா, ராதிகா, சாரி ராதிகா. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். I'm really sorry ராதிகா. நான் தப்பு பண்ணிருந்தா ராதிகா. ரஜினி அவ என்கிட்ட சொன்னா, ரஜினி நான் தான் அவ என்கிட்ட போய் சொல்றேன் நினைச்சு ஏதோ பேசிட்டு கோவமா போயிட்டேன். தப்புதான், தப்புதான். ஐயோ மாப்ள. ஐயோ ராதிகா, I'm really so happy ராதிகா. ராதிகா, உனக்கு நான் மல்லிப்பூலா வேண்டியிருக்கேன் பாரு. உனக்கு நானே மல்லி போச்சு விடுறேன். திரும்ப ஒரு நிமிஷம் இரு, உனக்காக நான் ஸ்வீட் எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடுறதுக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இரு, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். வெல்கம். அத்தை எடுத்துக்கோங்க. அத்தை ரொம்ப சந்தோஷம். நான் அப்பாவை போறேன். பத்மாமா. என்ன ராதிகா, ட்விஸ்டா இருக்கு? ஆமாக்கா, குழந்தை தான் தெரிஞ்சதும் அவர் விழுந்துட்டாரு. ஆனா இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் பிளான் பண்ணுவாரு. அதுல மட்டும் சிக்கிர கூடாது. ஆமா ராதிகா, அப்ப ஒண்ணு பண்ணு. அவனுக்கு முன்னால நீ ஒரு பிளான் போடு. குழந்தை எங்க அம்மா வீட்டுல தான் பொறுக்கணும். இங்கதான் வீடு கலகலன்னு இருக்கும், அதனால இங்கேயே இருக்குன்னு சொல்லிடு. என்ன என்ன ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அத
எல்லாத்தையும் நீங்க எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும். நிச்சயமா ராதிகா, ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நானும் ஒண்ணு சொல்லணும். சொல்லட்டுமா? என்னது? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். அவ்வளவுதான் ராதிகா? உன் குடும்பத்தை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் எனக்கு தெரியும். நீ சந்தோஷமா இருந்தா தான் நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீ இங்கே இரு, நானும் இங்கிருந்து உன்னை பாத்துக்கிறேன். சரியா ராதிகா? நான் போய் ஸ்வீட் கொடுத்து வந்துடுறேன். ரஜினி, ஸ்வீட் எடுத்துக்கோ. அக்கா, என்னக்கா இது? நம்ம போட நினைச்ச பால இவர் போட்டுட்டு இருக்காரு. ராதிகா, ஆடு தானா வந்து சிக்குது, விட்டுறாத. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். நீ ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிற. உன் கோவத்தெல்லாம் விட்டுட்டு ராதிகாவை ஏத்துக்கிட்ட. கோவம் என்ன பெரிய கோவம்? குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டா நான் கோவப்பட்டேன். இப்ப அது உண்மையா இருக்கும்போது எப்போ சொன்ன பொய்க்காக அவளை நான் தள்ளி வைக்க முடியுமா? பாஸ், இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு விட்டு கொடுத்து ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் பாஸ். உண்மையிலே நீங்க ரொம்ப பெரிய மனுஷ நிரூபிச்சிட்டீங்க பாஸ். சந்தோஷமா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி உம்முன்னு வரீங்க. என்னங்க சம ஷாக்கா? ஷாக்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். என்னங்க இதுல நீங்க ஷாக் ஆவீங்கன்னு பார்த்தா எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. ஆமா பார்த்திவா, எனக்கு அவன் மயக்கம் போட்டு விழுந்த அன்னைக்கே தெரியும். அந்த டாக்டர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட கூட சொல்லல, நீங்க எதுக்கு மறைச்சீங்க? ஆமாமா, நான் மறைச்சிட்டேன். நீ மட்டும் விஷயம் தெரிஞ்சு நேரா என்கிட்ட வந்து சொன்ன பாரு. அவ கன்சீவா இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா எதுக்காக யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொன்னான்னு தெரியல. அவளும் யார்கிட்டயும் சொல்லல, அதான் ஏன்னு புரியல. எனக்கு தெரியும், அவ கருவை கலைக்கிற முடிவுல இருந்தா. பார்த்திபா, என்ன சொல்ற? ஆமாங்க, ராதிகா பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். யாருக்குமே தெரியாம இந்த விஷயத்தை பண்றதுக்கு அவ பிளான் பண்ணிட்டு இருந்தா. இவ ஏன் இப்படி இருக்கா? அது சரி, உனக்குதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல பார்த்திபா. நீயே இங்க யார்கிட்டயும் சொல்லாம போய் அங்க அவங்க வீட்டுல சொல்லிருக்க. என்னங்க கேக்குறீங்க? ராதிகா, நீ இப்ப எடுக்கிற முடிவு தப்புமா அப்படின்னு போய் அவகிட்ட சொன்னா அப்படியாக்கா? சரிக்கா, இந்த குழந்தைய கலைக்க மாட்டேக்கான்னு உடனே சொல்லிடுவாளா என்ன? ஏங்க, ஆனா இப்ப பாருங்க எல்லாருக்கும் எப்படி விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்ல பார்த்திபா, அரவிந்த் கிட்ட எப்படி பேசிருக்கான்னு பார்த்தல்ல, அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் பாஸ் சூப்பரா பாத்துப்பாரு. நமக்கெல்லாம் ராதிகா எப்படின்னு மட்டும்தான் தெரியும், ஆனா பாஸ்க்கு ராதிகாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே நல்லா தெரியும். அவ வழியிலே போய் அவளை அழகா கரெக்ட் பண்ணிடுவாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீ சொல்றதும் சரிதான், ஆனாலும் ஏங்க, ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல, ராதிகாவை பத்தி இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நமக்குதான்
நமக்கு தானா என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் வேலை கிடைக்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அத பாப்போம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த நினைப்பு இருந்தா சரிதான். கோயில் நல்லா இருக்குங்க, அடிக்கடி வருவேன். ஏ ராதிகா, என்ன இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? குடும்பமா கோவிலுக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாய. அதேதாமா நானும் கேக்குறேன், எதுக்கு இப்ப தேவையே இல்லாம எல்லாரையும் கோயிலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கா? அவளுக்கு வேலை வேணும்னா அவ வந்து கும்பிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்டி, அவளுக்கு வேலை கிடைச்சா சம்பாரிச்சு அவதான் கோட்டை கட்டிக்க போறா பாரு. இத்தனை காலமா உடைச்சு உடைச்சு நமக்கு தானடி கொட்டிக்கிட்டு இருக்கா? நம்ம அவளுக்கு எந்த நல்லது செய்யலனாலும் அவ நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கும். அவ நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அம்மா, நீங்க என்னமா ரஜினி கிட்ட கோமா பேசுறீங்க, இங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஏய், நீ மூத்தவ தானே. அம்மா, என்னாச்சு, எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீ ரொம்ப உம்மன் இருக்க? நாம கோவிலுக்கு வந்திருக்கிறதே உனக்காக தான், சந்தோஷமா வா.